டேஸ்ட் தி டெய்லி. தற்போது உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா 2031 ஆண்டுக்குள்ளாகவே பொருளாதார ரீதியாக 2வது பெரிய நாடாக உருவாக சாத்தியம் உள்ளது என்று ஆர்பிஐ துணை கவர்னர் மைக்கேல் பத்ரா தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதார பயணம் சிறப்பாக உள்ளதாக கூறியவர், 3.6 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இருக்கும் இந்தியா 2047 வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்கில் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சராசரியாக 9.6% அளவில் வளர்ச்சியடைய வேண்டும். அதற்காக பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்கும் முயற்சியை ஆர்பிஐ மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. சத்தீஸ்கரில் கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடந்த மோதல் தொடர்பாக 4 பேர் மீது NIA குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 16 தேதி சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தின் சோட்பெத்தியா பகுதியில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் குழு மீது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தினர். இந்த வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம் NIA மாற்றப்பட்டது. இந்த நிலையில் மாவோயிஸ்டுகள் ஆயுது ராம் நுரூட்டி, மனோஜ்குமார் ஹிச்சாமி, சுரேஷ் நுரூட்டி, புத்தராம் பத்தா ஆகிய 4 பேருக்கு எதிராக ஜெகதால்பூர் சிறப்பு நீதிமன்றத்தில் NIA குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வருகிற 16 தேதி வரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே திருமண வரவேற்பில் உணவு சாப்பிட்ட 90க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டுமன்னார்கோவில் அருகே பழஞ்சாநல்லூர் கிராமத்தில் பரத்ராஜ் என்பவரின் திருமண வரவேற்பு நிகழ்வில் உணவு சாப்பிட்ட 90க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு காட்டுமன்னார்கோவில் சிதம்பரம் மற்றும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருமண வரவேற்பு விழாவில் கடைசி 2 பந்திகளில் வழங்கப்பட்ட உணவை சுமார் 250க்கும் மேற்பட்டோர் சாப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உணவு சாப்பிட்ட கிராமத்தில் மருத்துவத்துறையினர் கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மனநல காப்பகத்தில் உயிரிழந்த 20 பேரின் உடல்கள் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் காப்பக உரிமையாளர் மற்றும் குந்தலாடி பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அகஸ்டின் என்பவர் மனநல காப்பகம் நடத்தி வருவதாகவும், பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் மனநல காப்பகம் அனுமதியின்றி செயல்பட்டு வந்தது தெரிய வந்ததை அடுத்து சீல் வைத்த அதிகாரிகள் காப்பகத்தில் இருந்த 13 பேரை மீட்டு கோவையில் உள்ள மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து காப்பக உரிமையாளர் அகஸ்டின் மற்றும் அவரது மனைவி கிரேசி ஆகியோரிடம் கடந்த 3 நாட்களாக போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இருவர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளிக்குள் பூந்து மாணவர்களின் சான்றிதழ்கள் மற்றும் புத்தகங்களை தீயிட்டு கொளுத்திய சமூக விரோதிகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலப்பள்ளி அமைந்துள்ளது. இந்நிலையில் பள்ளிக்குள் புகுந்த சமூக விரோதிகள் பள்ளி அலமாரியில் இருந்த புத்தகங்கள் மற்றும் மாணவர்களின் சான்றிதழ்களை தீயிட்டு கொளுத்திவிட்டு சென்றுள்ளனர். இதனால் பள்ளியில் கரும்புகை எழுந்த நிலையில் இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக உள்ளே சென்று கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். பள்ளியில் போதிய பாதுகாப்பு இல்லாததே இந்த சம்பவத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. வேங்கை வயல் சம்பவத்தை தொடர்ந்து ஆதி திராவிடர் பள்ளியில் புத்தகங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவத்தால் விடியா திமுக ஆட்சியில் சமூக நீதி எந்த அளவுக்கு உள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். விடுமுறை தினமான இன்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை முதலே மீன்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் அதிகாலையில் பெரிய வகை மீன்களான வஞ்சிரம், வவ்வால், பாறை மற்றும் சிறிய வகை மீன்களான சங்கரா, இறால், நண்டு உள்ளிட்ட மீன்களுடன் திரும்பினர். 4 வாரத்திற்கு பின்னர் மீன்கள் வரத்து அதிகம் இருந்ததால் மீன்களின் விலை குறைவாக இருந்தது. இதனால் மீன்பிரியர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. புதிய ரயில் பாலம் கட்ட இந்திய ரயில்வே துறை சார்பில் 550 கோடி ரூபாய் ஒதுக்கி கடந்த 2019 நவம்பர் மாதம் கட்டுமான பணிகள் துவங்கியது.
தற்போது புதிய ரயில் பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அங்கு சரக்கு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைக்கும் புதிய ரயில் பாலத்துக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் பெயர் சூட்ட வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு பாம்பன் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.